Hi viewers, welcome to Grammar Kramer, English Grammar, Tamil. நீங்க ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்கிலேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யூ கேன் நெவர் குவிட், வின்னர்ஸ் நெவர் குவிட் அண்ட் குவிட்டர்ஸ் நெவர் வின், டெட் டர்னர். அதாவது, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை பாதியில் விட்டுறக்கூடாது. வெற்றி அடைபவர்கள் எப்பயுமே இந்த மாதிரி பாதியில் விட்டுட்டு போக மாட்டாங்க, அதாவது ஒரு செயலை வந்து பாதியில் விட்டுட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பாதியில் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க வந்து எப்போவுமே வின் பண்ண முடியாது அப்படின்னு டெட் டர்னர் சொல்கிறாரு. உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் வந்து எந்த தடைகளை கண்டும் பாதியில் விட்டுறாதீங்க. பாதியில் விட்டீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? யூ கேன் நெவர் குவிட், வின்னர்ஸ் நெவர் குவிட் அண்ட் குவிட்டர்ஸ் நெவர் வின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரேமிங் சென்டென்சஸ், அதாவது வாக்கியத்தை எப்படி வந்து நம்ம உருவாக்கலாம். ஆம், இஸ், ஆர் இந்த மூணு ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்பை பயன்படுத்தி ஏற்கனவே நம்ம வந்து ஆம், இஸ், ஆர் இதை வந்து எந்த இடத்துல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அது வந்து நல்லா புரியும். எந்த இடத்துல நம்ம ஆமை யூஸ் பண்ணணும், எங்கே இஸ்ஸை யூஸ் பண்ணணும், எங்கே ஆரை யூஸ் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ வந்து நம்ம ஆம், இஸ், ஆர் அப்படின்றத எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப், நம்ம எப்படி வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம எழுதுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் இல்லைங்களா? வாக்கியத்தை வந்து நம்ம உருவாக்கணும். ஆம், இஸ், ஆர் அப்படின்ற இந்த ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப் இல்லைனா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேர்ப்ஸை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வாக்கியத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த ஸ்லைடை, இந்த ஆம், இஸ், ஆர் இந்த மூணு ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்பை பயன்படுத்தி பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நேர்மறை வாக்கியம். நேர்மறை வாக்கியம் அப்படின்னா என்னென்ன? அது வந்து நேர்மறையாக இருக்கும் இல்லையா, நெகட்டிவாக இருக்காது, நேர்மறை வாக்கியம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியத்தை எப்படி வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்? அடுத்தது இன்டராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். இந்த ஆம்எஸ் ஆர் இந்த மூணு ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். இந்த ஆம்எஸ் ஆரை பயன்படுத்தி நேர்மறை வாக்கியம் எப்படி உருவாக்கலாம் பாருங்கள். ஐ எம் எ ஸ்டூடெண்ட், இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ஆம் அப்படின்றது ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப், ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் அல்லது நவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது நான் ஒரு மாணவி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர், நான் வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ். இதில் ஐ சப்ஜெக்ட், ஆம் அப்படின்றது ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப், ரைட்டிங் அப்படின்றது வேர்ப், லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்லைடை, வி அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இந்த ஆரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஐ அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அது பக்கத்தில் ஆம் தான் வரணும் ஹெல்பிங் வேர்பாக. இப்போ வி அப்படின்றது சப்ஜெக்டாக வரும்பொழுது நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இந்த வி அப்படின்றது ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல்னா பன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி பன்மை அப்படின்ற வீக் என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா நாங்கள் அல்லது நாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் மாணவர்கள் அல்லது நாங்கள் மாணவிகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வீன்றது சப்ஜெக்ட்,
ஆர் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், ரைட்டிங் அப்படின்றது வேர்பு, லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதில் வந்து வி அப்படின்ற ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீ ஒரு மாணவி அல்லது நீ ஒரு மாணவன் அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம யூ அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த யூ அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம யூ அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா. இந்த யூ அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நேர்மறை வாக்கியமாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னா யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த யூ அப்படின்றது சிங்குலராகவும் வரும் ப்ளூரலாகவும் வரும். சிங்குலராக வந்துச்சுன்னா இதை நம்ம வந்து நீ அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரலாக வந்துச்சுன்னா நம்ம இதை நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீனாலும் நீங்கள்னாலும் நம்ம வந்து இந்த ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்லைடை பாசிட்டிவ் சென்டென்ஸ் தே சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், தே அப்படின்னா அவர்கள், அவர்கள் மாணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது அவர்கள் மாணவிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தேன்றது சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா, அல்லது ஒரு ஆண் பெயர் ஒரு பெண் பெயர் ரெண்டும் சேர்த்து சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து சப்ஜெக்டாக வராங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஹீ சப்ஜெக்டாக வருது பாருங்கள். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். இந்த ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஹீ ஷி இட், ஹீ ஷி இட். இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன் ஒரு மாணவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னா அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட். ஷீனா அவள். இந்த அவள் அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், ஒருமையை குறிக்கக்கூடியது. அப்போ ஷீன்றது சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும் நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவள் ஒரு மாணவி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னா அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷீன்றது சப்ஜெக்ட், இஸ் ரைட்டிங் அப்படின்றது வேர்பு, எ லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இட் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இட் இஸ் எ கேட், அது ஒரு கேட் அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு பூனை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இட் இஸ் மை பெட் கேட், இது என்னுடைய செல்ல கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ வந்து எதிர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சென்டென்ஸில் ஒரு நாட்டை போடணும், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்மறை வாக்கியத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஒரு நாட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். பாருங்கள், ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்டாக வருது, ஐ வந்தாலே நம்ம ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஆம் இஸ் ஆர் இதை மூணுத்தையுமே நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து ஆம் is ஆர் இந்த மூணு ப்ரைமரி ஆக்சிலரி வேர்பில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஐன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆம்னு யூஸ் பண்ணணும். இது நெகட்டிவ், அதனால் ஒரு நாட் போடுறோம். ஆஸ் ஸ்டூடெண்ட் சேர்க்குறோம். ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஐ எம் நாட் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இதில் ஐன்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஆம்னு போடணும். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு நாட்டை போடணும், ஒரு வேர்பை போடணும், ஒரு ஆப்ஜெக்ட் போடணும். அடுத்து இந்த ஸ்லைட் பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ் வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. வி ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இங்கே ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக மாறிடுவாங்க இல்லையா, ப்ளூரலாக மாறிடணும் இந்த நவுனும். வி ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நாங்கள் மாணவர்கள் அல்ல, அல்லது நாங்கள் மாணவிகள் அல்ல அப்படின்னு அர்த்தம்.
வி ஆர் நாட் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னா நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ வீன்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடணும். இது நெகட்டிவ், அதனால் நாட் போடணும். ஒரு வேர்பை போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுரு ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுடுறோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட், யூன்றது சப்ஜெக்டாக வருது. யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல இந்த யூன்றது சிங்குலரை குறிக்கிறது. சிங்குலர் அப்படின்னா ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ யூன்றது சிங்குலராக வந்துச்சுன்னா ஆர் தான் போடுவோம். யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவன் அல்ல, நீ ஒரு மாணவி இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து யூ ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த நவுன் வந்து ப்ளூரலில் வந்திருக்கு. அப்போ இந்த யூன்ற சப்ஜெக்ட் வந்து யாரை குறிக்குது? ப்ளூரலை குறிக்குது. அப்போ யூன்றது சிங்குலரை குறித்தாலும் ப்ளூரலை குறித்தாலும் நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஒரே ஹெல்பிங் வேர்பை தான் நம்ம போடுவோம். இப்போ யூ ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் மாணவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம், அல்லது நீங்கள் மாணவிகள் அல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூ ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னா இது ஒருவேளை ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இது வந்து ஒருமையாக இருந்துச்சு, சிங்குலராக இருந்துச்சு இந்த யூ அப்படின்னா யூ ஆர் நாட் அ ரைட்டிங் லெட்டர் அப்படின்னா நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் எந்தெந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், தே அப்படின்றது சப்ஜெக்டாக வருது. எப்படி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம்? தே ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம். தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர் போடணும். தேன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடணும். அடுத்தது தே ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தேன்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஆரை போடணும் நம்ம ஹெல்பிங் வேர்பாக. இது நெகட்டிவ், அதனால் நாட் போடுறோம், ஒரு வேர்பு போடுறோம், ஒரு ஆப்ஜெக்டை சேர்க்குறோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட், இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா. தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் ஒரு நாட் போடுறோம். ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சிங்குலர்னு வந்துட்டாலே இந்த நவுன் வந்து சிங்குலரில் இருக்கணும் இல்லையா. அப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னா அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை. அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அவள், ஷீனா அவள், அவள் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஷீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். ஷீன்றது சிங்குலர், அதனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற நவுனும் சிங்குலர். அப்போ ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவள் ஒரு மாணவி அல்ல. ஷீ இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னா அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த ஸ்லைட் பாருங்கள், ஃப்ரேமிங் குவெஸ்டன்ஸ். இந்த ஹீ ஷீ இட்டை பயன்படுத்தி எப்படி வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய கேள்வி கேட்போம் டே டு டே லைஃப்பில் இல்லையா. ரெகுலராக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம யாரையாவது கேள்வி கேட்போம். இந்த ஆம் இஸ் ஆரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம்? இஸ் ஹீ எ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு மாணவனா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்து பாருங்கள், இதில் வந்து இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து முதல்ல வந்துடுது கேள்வினாக்கா, சப்ஜெக்ட் ரெண்டாவதாக வந்துடுது. இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஹீ இல்லையா. சாதாரணமாக சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து முதல்ல வரும் இல்லையா. ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து முதல்ல வருது. ஆனால் இது கேள்வி வாக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் முதல்ல வந்துடணும், சப்ஜெக்ட் ரெண்டாவதாக வரணும், மூணாவது வேர்ப் வரணும், நாலாவது ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ இஸ் ஹீ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன் ஒரு மாணவனா அப்படின்னு அர்த்தம். அவன் மாணவனா, அவன் ஒரு ஸ்டூடெண்டா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இஸ் ஹீ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கணும். இஸ் ஹீ ரைட்டிங் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறானா அப்படின்னு நம்ம கேட்கணும்னா அந்த இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் முதல்ல வந்துடணும், ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் ரெண்டாவதாக வரணும். இஸ் ஹீ ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னா அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறானா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், கேள்வி எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் இஸ்ஸை யூஸ் பண்ணி. இந்த இஸ் அப்படின்றது, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இஸ் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி ஹீக்கு, அதாவது சிங்குலருக்கு எப்படி வந்து நம்ம பண்ணலான்னு பார்த்தோம், கேள்வி கேட்கலான்னு பார்த்தோம். இதே மாதிரி தான் ஷீயை யூஸ் பண்ணி கேட்கலாம். இஸ் ஷீ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இஸ் ரமா எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இஸ் ராமன் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஹீ ஷீக்கு பதில் ஏதாவது ஒரு பேரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ளூரல், எப்படி வந்து ப்ளூரலில் கேள்வி கேட்கலாம், ப்ளூரல் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம். பாருங்கள், தே அப்படின்ற சப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை இங்கே போட்டிருக்கிறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம ஆர் போடுறோம் இல்லையா. அப்போ தேன்ற சப்ஜெக்ட் வந்து ஆர்ன்ற ஹெல்பிங் வேர்புக்கு அப்புறமா வருது கேள்வியில்.
ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்போம். அவர்கள் மாணவர்களா அல்லது அவர்கள் மாணவிகளா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஸ்டூடெண்ட் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இது எல்லாமே ப்ளூரல், ப்ளூரலாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இந்த நவுன் வந்து ப்ளூரலாக இருக்குது. சப்ஜெக்டும் ப்ளூரலாக இருக்குது, நவுனும் ப்ளூரலாக இருக்குது. அடுத்தது ஆர் தே ரைட்டிங் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ப்ளூரல் நவுன் வரணும். அடுத்தது ஹெல்பிங் வெர்பும் ப்ளூரலில் வரணும். சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நவுன் சிங்குலராக வரணும், ஹெல்பிங் வெர்பும் சிங்குலராக வரணும். ஆம் இஸ் ஆரில் இஸ் அப்படின்றது ஹீ ஷி இட்டு, ஒரு ஆண் பெயர், ஒரு பெண் பெயர், ஒரு அனிமலுடைய பெயர், ஒரு திங் பெயர், இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை உருவாக்கலாம். அதே மாதிரி வி அப்படின்றது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லைங்களா, அது வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும், அடுத்தது வந்து யூ அப்படின்றது செகண்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட், அது சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும், அடுத்தது தே அப்படின்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட், இது சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும் நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆம் இஸ் ஆர் இந்த மூணு ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நேர்மறை வாக்கியத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், எதிர்மறை வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணலாம், அடுத்தது வந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆம் இஸ் ஆரை யூஸ் பண்ணி நீங்களும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸை உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.